வாழ்க வளமுடன் பழைய வெப்ரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்மளுடைய பழைய வெப்ரி சேனல் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்கு வந்து பல மடங்கு ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சின்ன ஒரு டிப்ஸ் தான் நண்பர்களே. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து 48 நாளைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்டு வந்தால் சொல்கிற விதம் மாதிரி நீங்கள் வந்து காலை காலை அருந்தி வந்தாலே ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்மையை கண்டிப்பாக வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தகவல் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதனுடைய பயனுள்ளதை பூரா நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறத தெளிவாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா நம்மளே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து வெட்டணும் சரிங்களா. இந்த வெண்டைக்காயில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது நண்பர்களே. வெண்டைக்காயை வந்து யாரெல்லாம் வந்து கழுவி சுத்தப்படுத்திட்டு பச்சை காயை ரெகுலராக அருந்திட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் வந்து பயனுள்ள ஆண்மையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த வெண்டைக்காயை வந்து தண்ணியில் வந்து போட்டு இரவெல்லாம் ஊற வைத்து காலையில் நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காயும் இந்த தண்ணியை வந்து வெறு வயிற்றில் குடித்து வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக சக்தியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும் நண்பர்களே. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி வந்து இந்த வெண்டைக்காயை வந்து வெளியில் நாட்டில் உள்ளவங்க வந்து பச்சையாகவும் சமைத்தும் அடிக்கடி வந்து அதிகமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. ஆண்டா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால தான் நண்பர்களே இந்த வெண்டைக்காயை அவ்வளோ தொலைக்கு பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நாட்டில் வந்து இந்த வெண்டைக்காயை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஆண்டா இதில் உள்ள மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அப்படின்ட்டு மருத்துவர்களே வந்து நிறைய இதை பற்றி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்த வெண்டைக்காயை வந்து வேறு எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் வந்து இரவெல்லாம் தண்ணியில் வந்து போட்டு ஊற வைத்து காலையில் வெறு வயிற்றில் குடித்தால் போதும். இதோட வந்து சீனியோ உப்போ எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே. பச்சையாகவே வெண்டைக்காயை சாப்பிட சாப்பிட அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நண்பர்களே. சமைத்து சாப்பிட்டாலும் நன்மை இருக்குது. அதோட உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கிடைத்து இந்த வெண்டைக்காயை வந்து நீங்கள் வதக்கி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு எவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காயை நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வைத்துடுறோம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து இது கண்டிப்பாக வந்து ஊறணும். ஊறினது பிறகு காலையில் இதை அப்படியே மெண்டு திண்டுக்கிட்டே இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சக்தியை பல மடங்கு கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் நண்பர்களே. 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டாத்தான் உங்களுக்கு வந்து ஆன்மீக பல மடங்கு அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தான் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அமிலத்தன்மை எல்லாமே வந்து இந்த தண்ணியோட தண்ணியாக கலந்து போயிருந்த நண்பர்களே. கலந்து போனதுக்கு பிறகு காலையில் இந்த நீரை அப்படியே வந்து குடித்திட்டு உங்களுக்கு வந்து இந்த காயை சாப்பிடையில் அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் பழைய வெப்ரி சேனலுக்கு உங்கள் நண்பர். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.